வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9940291652 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நடிகர் ரஜினியோட அரசியல் பிரவேசம் குறித்த செய்திக்கு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவர் இப்போ அரசியலுக்கு முழுமையாக வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் அது சம்பந்தமா ஒரு முடிவை எடுக்கிறதுக்கே அவருக்கே 25 ஆண்டுகள் ஆச்சு. நடிகர் ரஜினியோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெல்கம் டு நவீனோ ஷோ அண்ட் ஐ எம் நிஷா. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ஏதுவாக நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய கட்சியை ஜனவரி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக அவரோட ஃபேன்ஸ் 1990களில் இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடிகர் ரஜினியோட அரசியல் ஆர்வம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி நகர்ந்து இப்போ இருக்கிற இந்த கட்டத்துக்கு வந்தடைஞ்சிருக்குன்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முதன் முதல்ல அரசியல் ஆர்வம் 1996 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரா இருந்தது ஜெயலலிதா. அவங்களோட ஆட்சியில ஊழல் கரைபுரண்டு ஓடியதாகவும், அவங்களோட வளர்ப்பு மகனான VN சுதாகரனுக்கு அவர் நடத்திய ஆடம்பர திருமணம் இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்த வேளையில் இந்த அராஜக ஆட்சி தொடரக்கூடாது என்றும் ரஜினிகாந்த் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் ரீதியாக தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த சம்பவம் நடந்த ஆண்டு 1995, அண்ட் இந்த பர்டிகுலர் சம்பவம் தான் ரஜினிகாந்துக்கு முதல் அரசியல் முழக்கமாக இருந்தது. அப்போ MGR கழக தலைவரான RM வீரப்பன் பங்கேற்றிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மேடையில் பேசிய ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி இருக்கிறது என்றும், இதற்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பகிரங்கமாக முழங்கினார். இந்த நிலையில 1996 காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற தனி கட்சியை தொடங்கினார் மூப்பனார். மூப்பனார் தனி கட்சி தொடங்கினதுக்கான காரணம் என்னன்னு ஷார்ட்டா இப்ப சொல்றேன். அப்போ ஆட்சியில இருந்த நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடிவு செய்ததால் தான் அதற்கு உடன்படாமல் தனி கட்சியை தொடங்கினார் அவர். சோ அப்படி தொடங்கப்பட்ட மூப்பனாரோட தனி கட்சி திமுக கூட்டணியுடன் கைகோர்த்தது. அந்த அணிக்கு ரஜினிகாந்த் வெளிப்படையாக ஆதரவு வழங்கினார். அரசியல்ல குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வெளிப்படையாக ஆதரவாக இருந்தது அதுதான் முதல் தடவை. அந்த டைம்ல அதிமுக அரசு மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி அலை இருந்தது. அதனாலேயே அப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகக்கு நிறைய வாக்குகள் கிடைத்தது, திமுக ஆட்சியையும் அமைத்தது. அந்த தேர்தலில் அவரோட ரசிகர்கள் தேர்தல் களத்தில் திமுக அணிக்கும் மூப்பனார் கட்சியின் வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக பணியாற்றினார்கள். அதனால அந்த அணியோட வெற்றியில் ரஜினியின் குரலுக்கும் அவரோட முழக்கத்திற்கும் ஒரு முக்கிய காரணம் இருந்ததாக கருதப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1998 மக்களவை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலையும் நடிகர் ரஜினிகாந்த் DMK சப்போர்ட்டுவா அவரோட குரல் எழுப்பினார். ஆனால் அந்த டைம்ல அவரோட குரலுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. ஏன்னா அந்த தேர்தலில் DMK வெற்றி பெறல, ADMK தான் அமோக வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் மாநிலத்தில் ஆளும் அதிமுகவுக்கு எதிராக அவர் தெரிவித்து வந்த கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை குறைத்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2002 காவிரி நதிநீர் பிரச்சனை மிகவும் பெரிய அளவில் இருந்தது. இப்படி நதிநீர் பங்கீடு பிரச்சனை கடுமையாக இருந்த போது கர்நாடகாவை சேர்ந்த ரஜினி அந்த விவகாரத்தில் வாய் திறக்க மறுப்பதாக சில அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டின. இதையடுத்து மௌனம் கலைந்த ரஜினி தமிழ்நாட்டில் அப்போது திரைப்படத்துறையினர் காவிரி விவகாரத்தில் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்து தனது ஆதரவு தமிழக மக்களுக்கே என்று தெரிவித்தார். 2004 நடிகர் ரஜினியோட பாபா திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தில் நடிகர் ரஜினி ஒரு ஆன்மீக நாயகனாக நடித்திருப்பார். அந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டு பார்த்தோம்னா நடிகர் ரஜினியோட அரசியல் பிரவேசம் குறித்து தான், அதை மையப்படுத்தி தான் டயலாக்ஸ் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த படத்தை திரையிட முடியாத அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல, அதாவது தமிழகத்துல நிறைய இடங்கள்ல நடிகர் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ரெண்டு குரூப்புக்கு இடையில சண்டை பெரிய லெவல்ல கூட நடந்திருக்கு. அந்த பிரச்சனையோட உச்சகட்டமா சென்னையில இருக்கிற ராகவேந்திர கல்யாண மண்டபத்துல தன்னோட ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் வர இருந்த மக்களவை தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தன்னோட ரசிகர்கள் யாரும் வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஆனா இந்த தடவையும் அவரோட குரலுக்கு வேல்யூ இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த தேர்தலோட முடிவுகளின்படி பாமக வெற்றியும் பெற்றது, ஆட்சியில் இடமும் பிடித்தது.
இதுக்கப்புறம் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் தலையீடு குறித்தோ அரசியல் தொடர்பான விமர்சனங்கள் குறித்தோ எதையும் பேசாமல் இருந்து வந்தார். சொல்லப்போனா அந்த டாபிக்கையே தவிர்த்து வந்தார். 2004, 2006, 2008 ஆகிய காலகட்டங்களில் செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் ரஜினியிடம் அவரது அரசியல் நிலை குறித்து கேள்வி கேட்கப்படும். ஆனால் நேரடியாக பதில் தருவதை தவிர்த்து வந்த ரஜினிகாந்த் நேரம் வரட்டும் காலம் பதில் சொல்லும் என்றவாறு ஒரு எதிர்பார்ப்பு உணர்வை மட்டுமே மக்களிடையே ஏற்படுத்தி வந்தார். இப்படிதான் 2008 முதல் அடுத்த 6 கழிந்தது. இந்த நிலையில் 2014 மக்களவை தேர்தல் நடந்த போது அப்போது பிரதமர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியால் களமிறக்கப்பட்ட நரேந்திர மோடி சென்னையில் நடிகர் ரஜினிகாந்தை அவரது வீட்டிலேயே சந்தித்து பேசினார். அப்போது ரஜினி, மோடி ஒரு சிறந்த தலைவர், அவர் ஒரு நல்ல நிர்வாகி, அவர் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்தார். ஆனால் வெளிப்படையாக பாஜக கூட்டணிக்கு தான் தனது ஆதரவு என அவர் கூறவில்லை. அதுக்கப்புறம் 2014 தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்று 20 வெளியே வந்த போது ரஜினியிடம் அது குறித்து கருத்து கேட்கப்பட்டது. அப்போது அவர் மகிழ்ச்சி என்று மட்டும்தான் பதிலாக கூறினார். இந்த நிலையில் 2016 December 5 ஜெயலலிதா உடல்நல குறைவால் காலமானார். இதற்கு அடுத்த ஆண்டான 2017 December 31 கருணாநிதியை சந்தித்த ரஜினிகாந்த் அரசியலில் சேரும் தனது முடிவு தொடர்பாக கருணாநிதியை நேரில் சந்தித்து பேசினார். அதுக்கப்புறம் அவரு தன்னோட அரசியல் என்ட்ரி குறித்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாலும் ரஜினியின் அரசியல் ஆர்வத்துக்கு உயிர்ப்பை கொடுத்தது போல அது காணப்பட்டாலும் முந்தி இருந்தது மாதிரியான ஒரு பரவலான ஈர்ப்பு அதுக்கு கிடைக்கல. இன்ஃபேக்ட் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டில் பை எலெக்ஷன்ஸும் வந்துட்டு போயிருச்சு. 2019 மக்களவை தேர்தலும் வந்துட்டு போயிருச்சு. அந்த தேர்தல் எதுலேயுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலை. 2019 நடைபெற இருந்த மக்களவை தேர்தல் குறித்து செய்தியாளர்கள் ரஜினி கிட்ட கேள்வி கேட்டப்போ கூட அந்த தேர்தலில் அவர் பங்கேற்கலன்னு, அவர் யாருக்கும் ஆதரவும் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தார். ஆனால் 2021 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகள்லையுமே இவர் ஸ்டார்ட் பண்ணுற அந்த அரசியல் கட்சி போட்டியிடும்னு தெரிவிச்சிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் அரசியல் கட்சியை தொடங்க எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்யாமல் இருந்ததுனால அதன் பிறகு ரஜினிகாந்தோட அரசியல் நிலை தொடர்பான தகவல்கள் அரசியல் கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டன. தமிழக முதலமைச்சர், தமிழக அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், திமுக தலைவர்கள் என பலரும் முதலில் ரஜினி கட்சி ஆரம்பிக்கட்டும், அதன் பிறகு அது பற்றி பேசுகிறோம், கட்சி ஆரம்பிக்க அனைவருக்கும் உரிமை உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில 1991 தொடங்கிய ரஜினியின் தேர்தல் ஆசை 1996 அரசியல் ஆர்வமாக உருப்பெற்று பல காலகட்டங்களில் முதிர்ச்சியையும் அனுபவத்தையும் அடைந்து கடைசியாக 2020 டிசம்பரில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளிவந்திருக்கிறது. இப்போ கூட நடிகர் ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசம் சம்பந்தமாக நிறைய மீட்டிங், நிறைய ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இதே மாதிரி முந்தியும் நிறைய டைம் நடந்திருக்கு. உண்மையிலேயே அவர் அரசியலுக்கு வராரா வரலையா, அப்படியே அவர் வராதா இருந்தாலும் இப்போ வர இருக்கிற, அதாவது 2021 வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அவரால் போட்டியிட முடியுமா முடியாதா, இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் அவர் சொன்ன மாதிரி காலம்தான் பதில் சொல்லும். இந்த ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட். நிறைய பேர் இப்போ காவேரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைபர்ஸை வர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. வி தேங்க்யூ ஆல் ஃபார் தட். இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதவங்க ப்ளீஸ் டு டேக் த ஸ்டெப். உங்களுக்காக நிறைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ், எக்ஸ்க்ளூசிவான எபிசோட்ஸ் எல்லாமே காத்துட்ருக்கு. அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ப்ளீஸ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். மீண்டும் இன்னொரு நவீன ஷோவில் சந்திக்கலாம். நான் நிஷா பிஎஸ்.